அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈஸி மேக்ஸில் வந்து 100 மெத்தட் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி போடுறது அப்படிங்கிறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து 10 மெத்தட், அதே போல் 9th டேபிள், அதே போல் 11th டேபிள், இந்த மாதிரி வந்து ஈஸி மேக்ஸில் வந்து வேறு சில சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதே போல் என்னோடய சேனலையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து 100 மெத்தடில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து 100 மெத்தடில் இருந்தது அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுக்குமே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ 109 வந்து பொதுவான இது வந்து 100, 102 வந்து பொதுவானது வந்து 100. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து +9 இருக்குது, இதில் வந்து +2 இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த +9 +2 வந்து நீங்கள் மல்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க. ஸோ மல்டிஃபிகேஷன் பண்ணனீங்க அப்படின்னா 9 × 2 வந்து 18. ஸோ 18 அப்படிங்கிறது வந்து 2 digits. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மெத்தடில் வந்து 1 digit தான் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ இது 100 digit, அதாவது 2 digit. இது 100 digit வந்து 20 இருக்கிறதுனால நம்ம வந்து 2 digit தான் வந்து ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த 100 மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து நீங்கள் 2 digit எழுதணும். ஸோ 9 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 18. ஸோ +× +  வந்து பார்த்தீங்கன்னா +. ஸோ 9 × 2 வந்து 18 அப்படின்னு எழுதிருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 109. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 102 வந்து நீங்கள் +9 வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம், இல்லை 109 வந்து +2 வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம். எப்படி பண்ணீங்கனாலும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 111 தான் வரும். ஸோ 111 போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த 2 steps வந்து ஆன்சர் நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 102 103. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து பொதுவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ +2 வந்து இதில் வரும், +3 வந்து இதில் வரும். ஸோ இதுலேயும் அதே போல் 2 × 3 வந்து நீங்கள் வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 100 மெத்தடில் வந்து நீங்கள் ஆன்சர் வந்து 2 digit தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பட் 2 × 3 வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் வருது, அது 1 digit வருது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 06 எழுதணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 மெத்தடில் வந்து 2 digit தான் எழுதணும், 10 மெத்தடில் வந்து 1 digit தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ 103 வந்து 2 வந்து ப்ளஸ் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை 102 வந்து 3 ப்ளஸ் பண்ணினாலும் ஸோ ஆன்சர் வந்து 105 தான் வரும். ஸோ அதை எழுதுனீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, 99 × 97. ஸோ இது வந்து 100 பேஸ் பண்ணி இருக்கிறப்ப வந்து -1 வந்து வருது, அதே போல் -3 வந்து வருது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். 1 × 3 வந்து 3 தான். ஸோ வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா -× +  வந்து -, அதே போல் +× - வந்து -, -× - வந்து +. ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்கான விஷயம். ஸோ இந்த பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 × 3 வந்து 3 தான், -× - வந்து +  தான். ஸோ வந்து 100 மெத்தடில் வந்து நம்ம 3 single digit வரதுனால நம்ம 03 அப்படிங்கிறதா எழுதணும். ஸோ அதுக்கடுத்தது வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 97 நீங்கள் -1 பண்ணலாம், அதை போல் 99 - 3 வந்து பண்ணலாம். எப்படி பண்ணுறீங்கனாலும் ஆன்சர் வந்து 96 வரும். நீங்கள் 99 வந்து -3 பண்ணீங்கனாலும் 96 தான் வரும். 97 வந்து -1 பண்ணீங்கனாலும் 96 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து 100 +ல இருக்குது, இன்னொன்று வந்து 100 - ல இருக்குது. ஸோ பொதுவான வேல்யூ வந்து 100. ஸோ இதில் வந்து +8 இருக்குது, இதில் வந்து -5 இருக்குது. இப்போ இதை ரெண்டையுமே வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் மல்டிஃபிகேஷன் பண்ணுறப்ப 8 5 அதுக்கு முன்னாடி, ஸோ +× - என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். +× - வந்து -. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து 8 5 = 40 அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ -40 அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிராஸ் பண்ணிங்கனாலும், அதாவது 95 + 8 கிராஸ் பண்ணிங்கனாலும், அல்லது 108 - 5 கிராஸ் பண்ணிங்கனாலும் 103 வந்து வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து -ல வந்துருச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் போடுறது வந்து -ல வந்துருச்சு, -40. இப்போ நீங்கள் +40 வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது -40 வந்துருச்சு. ஸோ -40 வந்தப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 103 நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணணும். 103 ஒரு வேல்யூ வந்து கிரெடிட் பண்ணணும். அப்படி கிரெடிட் பண்ணனீங்க அப்படின்னா ஸோ வந்து அந்த 103 ஒரு வேல்யூ கிரெடிட் பண்ணுறப்ப 100 ஆயிரும். ஸோ 100 இருந்து 40 மைனஸ் பண்ணனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கிரெடிட் பண்ணுறப்ப 103 வந்து 102 ஆயிடும். ஏன்னா நம்ம அதில் ஒரு வேல்யூ வந்து நம்ம இதில் வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து 102 ஆகிடும். இப்போ 100 - 40 வந்து 60 ஆகிடும். ஸோ 102 வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ மைனஸ் வர்றப்போ மட்டும்தான் இந்த மெத்தடு வரும். இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 111 × 91. ஸோ இதில் வந்து 100 வந்து காமன். ஸோ அதில் வந்து +11, அதே போல் -9. ஸோ இதுக்கும் அதே போல் வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணுறப்ப
நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் தான். ஸோ இப்போ 11 இன்ட்டு 9 வந்து 99. ஸோ மைனஸ் 99 வந்துருச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் 99 அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் கிரெடிட் பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற வேல்யூவோட கிரெடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 91 ப்ளஸ் 11 பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை 111 வந்து மைனஸ் 9 பண்ணிங்கனாலும் ஓகே, 102 தான் வரும். ஸோ இப்போ மைனஸ் 99 வந்ததுனால ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒன்று வந்து ஒரு வேல்யூ வந்து கிரெடிட் பண்ணுங்கள். ஸோ கிரெடிட் பண்ணனீங்க அப்படின்னா இங்கே 100 இப்போ ஆயிரும். ஸோ இந்த 102 வந்து 101 ஆகிடும். ஸோ இப்போ 100 × 9 வந்து நீங்கள் 01 தான் வந்து போடணும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து எப்போ என்ட்ரி பண்ணுறதுனாலும் 2 டிஜிட் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். 1 டிஜிட்டில் வந்தாலும் முன்னாடி வந்து 0 சேர்த்திக்கணும். ஸோ இப்போ வந்து 101 வந்து அப்படியே என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 75 125 வரைக்கும் இருக்கிற எந்த வேல்யூக்கு வேணுனாலும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 100 மெத்தடை பொறுத்த வரைக்கும் 75 to 125 இருக்கிற எந்த நம்பருக்காக இருந்தாலும் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் வந்து 75 to 125 எந்த நம்பர் வந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக வரும். டவுட் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட கால்குலேட்டரில் வந்து நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெத்தடு. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியாக நீங்கள் போட முடியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியல, நம்மளுக்கு வந்து ஓவர் டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த 2 மெத்தட்ஸ் இந்த 2 ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல் எங்கே இருக்குது அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.